திறந்ததும் அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். ஐயோ எவ்வளோ க்யூட்டான ஒரு பப்பி இல்லை. ஸோ இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் ஒன்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலான கிஃப்டாக ஒரு பியூட்டிஃபுல் பப்பியை வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து இந்த ஒரு ஃபீல் செம்ம எமோஷ்னலாக இருக்குது. அதாவது இவங்க கேஷுவலாக வந்து என்ன என்ன தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே க்யூட்டாக அவங்கள வெல்கம் பண்ணியிருக்கு இந்த குட்டி நாய்க்குட்டி. அதை பார்த்ததுமே அவங்க பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. எமோஷனல் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹாப்பினஸை வந்து அவங்களால வெளியே காட்டவும் முடியல. ஏன்னா அது ரோடு, என்னால் கத்தவும் முடியாது, அழவும் முடியாது, சத்தமாக சிரிக்கவும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க செம்ம ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த பப்பி அவங்க கொண்டு வந்ததுனால அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது கிஃப்ட்டுன்னு நம்பவே இல்லைங்க. யாரோட பப்பி இது, யார் வீட்டுக்கும் கொடுக்க போகிறோமா அப்படின்னு அவங்க கேட்க, இது நம்மளோடது தாண்டி அப்படின்னு அவர் செல்லமாக சொன்னதுமே அவங்க இன்னும் ரொம்பவே எமோஷனல் ஆகி, ஓய்யோ இவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேகு செல்ஃபோன் எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டுட்டு அந்த நாய்க்குட்டியோடு எவ்வளோ ஹாப்பியாக வந்து விளையாடுறாங்கல்ல. பொதுவாக நாய்க்குட்டிகளோட நம்ம விளையாடும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் லவ்ட் ஒன்ஸ் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரியான சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க செம்ம ஹாப்பி ஃபீலுக்கு மாறிடுவாங்க. ஆமாண்டி நம்மளதான் எப்பவும் வாங்குது காலையில.